श्रुति स्मृति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशंकरं लोकशंकरं। श्री शंकरा தொலைக்காட்சியின் டயல் சங்கரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரந்தோறுமே நிகழ்ச்சி வழியாக அருமையான சுவையான ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கோம். எது தொடர்பானு பாத்தீங்கன்னா ஜாதகம் தொடர்பாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து நீங்க சந்தோஷமா எப்படி இருக்கணும்ங்கற தொடர்பாகவும் நம்ம பேசிட்டு இருக்கோம். பேசிக்கொண்டிருப்பவர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஜோதிடம், எண்ணியல், டாரட் கார்டு, பரிகார ஜாம்பவான் சொல்லக்கூடிய ஆதேஷ் நிறுவன மையத்தின் இயக்குனரும் நிறுவனருமான குரு கே கிருஷ்ணன் சார் கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? அப்படி இறைவன் அருளால் இருக்கிறேன். நிச்சயமா போன வாரம் நம்ம வந்து எப்பவுமே 5 ப்ரெடிக்ஷன் சொல்லி தான் நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். அதுல ஒரு விஷயம் இந்த நடந்தது, அதை இந்த வாரம் நான் ஞாபகப்படுத்தணும் இது நேயர்களுக்கு, கிரிக்கெட் தொடர்பாக. சோ அத சாரோட வாயாலே சொல்லிடுங்க. ஓகே, 2 ப்ரெடிக்ஷன் கரெக்ட்டா இருந்தது. குஜராத் அண்ட் இமாச்சல் பிரதேஷ் ப்ரெடிக்ஷன். ரெண்டாவது வந்து ஷூர் ஷாட்டா இந்தியா வந்து ஒன் டே சீரிஸ் வின் பண்ணுனா கலக்கிட்டாங்க. சும்மா சூப்பரா நம்ம ஆளுங்க ஆட்டாங்க. அதே மாதிரி இப்போ இங்கே வந்தோடனே யாரோ கேட்டாங்க, தொண்டை கட்டி இருக்கு மன்னிச்சிடுங்க, யாருங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. யார் யாரை பார்க்குறா, யார் கோச்சாரத்தில் போகிறா, 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி அதெல்லாம் விடுபா, ப்ரெடிக்ஷனை பிடி, சூப்பராக டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு. அப்படியா சார் அப்படின்னாங்க. என்னை கேட்டாங்க, யார் சார் வின் பண்ணுவாங்க? T20 சீரீஸ் இந்தியா வின் செய்யும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்ஷன் வந்து T20 சீரீஸ் இந்தியா வின் செய்யும். ரெண்டாவது, இந்த வருடம் இந்தியாவுக்கு வந்து 8ஆம் வீட்டுல சனியும் 6ஆம் வீட்டுல குரு போகுது. அதனால நிறைய வயசான தலைவர்கள் வந்து போயிடுவாங்க. ஜெனரேஷன் நெக்ஸ்டான தலைவர்கள் வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இப்ப இடைத்தேர்தல் நடக்குது. அதுல நீங்க நேரா பீச்சுக்கு போனீங்கன்னா உதிக்கும் சூரியன் பார்க்கலாம். அவங்க தான் வின் பண்ணுவாங்க. மூணாவது வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்றதெல்லாம் அவன் இவனை பார்க்கறான், இவன் அவனை பார்க்கறான்லாம் கண்டிப்பா முடியாது. இதுக்கு கை தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். சும்மா சூப்பர் டூப்பரா ப்ரெடிக்ஷனை பார்த்து மட்டும் சொல்றதா இருக்கணும். அது ஆயுள தோஷம் அந்த தோஷம் இல்லாம சொல்றேன். சோ ஆர்கே நகர் பத்தி சொல்லிட்டேன், இந்தியா T20 பத்தி சொல்லிட்டேன், வயதானவர்கள்லாம் போயிடுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இந்த வாட்டி இன்னொரு லெவல் பீக்ல அடிக்கும். மார்ச்சுக்குள்ளேயே பயங்கர லெவல்ல பீக்ல அடிக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தங்கம் ஒரு மாடரேஷன்ல தான் மேல போகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க இப்ப வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், எங்க இந்த ஜெயம் ரவி இவங்க அண்ணா வந்து எடுக்கிறார் வேலைக்காரன். அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கும். அதனால இதுதான் 5 ப்ரெடிக்ஷன். நாட் த பாயிண்ட். உங்களுக்கும் அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் வேணும், இந்த மாதிரி தரமான ப்ரெடிக்ஷன் வேணும், தேவையில்லாத உங்ககிட்ட மொக்க பேச்சு வெறுப்பேத்தாம கரெக்டா சொல்லணும்னா வாங்க, நான் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரெடிக்ஷன் தருகிறேன். நிச்சயமா சார் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் கடந்த வாரம் நடந்தது மாதிரியே இன்னைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 5 ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்க போது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. சோ சார் நீங்க நேர்ல பாக்கணும்னா அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டிய இலக்கம் நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். 8300874395 இன்னொரு இலக்கம் 9080737520. இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றியையும் நீங்க எடுத்துக்கணுங்கிறத எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். தொடர்ந்து சுவையான அனுபவங்கள் கேட்கறதுக்கு நான் சுவாரஸ்யமா இருக்கேன். அதாவது 2 விஷயங்கள். ஒன்னு வந்து ராகுல் காந்திக்கு கல்யாணம் ஆறுறது ரொம்ப டவுட்டு. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஊர்ல வந்து யார் அரசியல் வருவான்னு நான் இப்பவே சொல்லிடுறேன். ரெண்டாவது விஷயம், கர்நாடகாவில் பிஜேபி வில் ஃபைண்ட் இட் வெரி வெரி, அதாவது இட் வில் பி அ க்ளோஸ் கால், இட் வில் பி ஃபைட் அண்ட் டு த ஃபினிஷ் இருக்கும். அதனால அது அந்த எலெக்ஷன் வரும்போது அதை பற்றி ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இந்தியன் கிரிக்கெட் டீம் இன்னொரு பீக்கை ரீச் செய்யும். அதனால நான் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். என்னை யாரோ கூப்பிட்டாங்க, நான் போனேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பையனை கூட்டின்னு இருந்தேன். அவன் என்ன பண்ணான், அங்கிள் இங்கே தோனி நிற்கிறார், அடையார் பார்க்கில் தான் இப்போ இருந்தது. நான் சொன்னேன் அப்படியா அப்படின்னு. பார்த்தா தோனி, ரவி சாஸ்திரி, இவர் அவர் பேர் என்ன, நம்ம அருண் ஜேட்லி, எல்லாரும் நின்று பேசிட்டு இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியம். என்னை கூப்பிட்டவர், உள்ளே வாங்க அப்படின்ட்டாரு. நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு அவர் என்ன சொன்னார், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க என் பேரை சொல்லுங்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஓ அவ்வளோ பெரிய ஆள் போல் இருக்குது அப்படின்ட்டு நானும் ஏதோ ஒரு மினிமமாக சாப்பிட்டேன். வளர்ச்சி மாட்டுடா ராமாஞ்சா அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு டீசெண்டாக நடந்துக்கணும்னு சாப்பிட்டேன். அவர் என்னை உள்ளே கூப்பிட்டாரு. எய்தாப்பில் சுனில் கவாஸ்கர் இருந்தார். எனக்கே ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அட்டட் டே அப்படின்ட்டு நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போனேன். அவர்கிட்ட நான் பார்த்து பேசினேன். அப்படியே பேசினேன். நான் சொன்னேன் கவாஸ்கரை பார்த்தேன். ஆமாம்மா கவாஸ்கர் பார்த்துருப்பீங்க, ரவி சாஸ்திரியெலாம் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு. ஆமாங்க அவன் நாங்கள் தாங்க ஹையர் பண்ணுறோம் அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு புரியலைங்க. இல்லை நாங்கள் தான் கமெண்ட்ரிக்கு ஹையர் பண்ணுறோம். ஓ அப்படியே நீங்கள் யாருங்க அப்படின்னா. ஆனால் நான் அவர் தான் சொன்னார் நான் ESPN சேர்மனுங்க அப்படின்னு. ESPNனுடைய கிரிக்கெட் சேர்மன் தான் என்னை பார்த்தாரு. ஒரு மனு சாஹானேன்னு அஃப்கோர்ஸ் அவர் ப்ரிடிக்ஷன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக கென்யாவில் நடந்த ப்ரிடிக்ஷன் கொடுத்தேன், உரு நேட்டா வின் பண்ணுவார்னு. அந்த கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணார். சார் முருகேஷ்ன்னு நான் பேசுகிறேன் சார், எங்கள் பாஸ் உங்களை வந்து பார்க்கணுன்னாரு. நான் சொன்னேன் ஜென்ரலாக யாரையும் நான் பார்க்குறதில்ல சார், நாங்களாம் வீட்டில் கூப்பிட்டாலாம் போகிறதில்ல சார். இல்லை சார் அவர் ஹில்டனில் உங்களுக்கோசரம் வராரு, அவர் உங்களை வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு. சரி ஓகே வெயிட் பண்ணி தானே பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி நான் உள்ளே வந்தேன். அவர் மகன் மருமகன் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ப்ரெடிக்ஷன்லாம் கொடுத்தேன். அவர் அவ்வளோ மரியாதை சாப்பிட்டுட்டு இருந்தது நிறுத்திட்டு ஃபுல்லாக என் ப்ரெடிக்ஷனை கேட்டுட்டு போயிட்டார். அவர் சொன்னார் அவரை தெரியும் இவரை தெரியும், அவரை பெரிய ஆள் அனில் சமானி அப்படின்னாங்க. நான் நினச்சேன் ஓ பெரிய ஆள் தான் அனில் சமானி போல இருக்கு. அவர் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேரே வராது, அந்த AMS ப்ராப்பர்ட்டி பேர் அவரோட பேர் எங்கேயுமே வராது. அவர் படம்லாம் எடுப்பார், பெரிய ஆள் அவர். ஏன்னா கென்யாவில் கூட்டிகிட்டு போனாங்க. கென்யா ஏர்போர்ட்லாம் வந்து இறங்கி எங்களுக்குன்னு தனி ரூட்டு, எங்களுக்குன்னு தனி விஷயங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு பையனை கூப்பிட்டு போயிருந்தேன். அவன் சொன்னான் சார் அது என்ன கார் தெரியுங்களா அப்படின்னா. என்ன கார்ப்பா அப்படின்னு. ஜாகுவார் சார் அப்படியே. அது ஓகேப்பா அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது ஜாகுவார்னு. அவர் சொன்னார் இல்லை சார் அது அனில் சமானியும் சொன்னார், 3 பேர் தான் சார் கென்யாலே ஜாகுவார் வச்சுருக்காங்க, நான் அதில் வரத்தேன் வாங்க அப்படின்னா. என் கூட வந்த பையன் சொன்னான் சார் இதெல்லாம் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது சார். நாங்கள் அவங்க வீட்டில் நாமகரணம் பண்ணோம். அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் வந்து தங்கம் வந்து மோதிரமாக போடுவாங்க. அவங்க வீட்டில் தங்க தட்டு, தங்க தாம்பாளம், தங்க ஸ்பூன் எல்லாமே தங்கம். அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக தங்கம். அதுக்கப்புறம் நான் அவர் ஆஃபீஸ் போயிருந்தேன். பேசிகிட்டே இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா இருங்க குருஜி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெளியில் வந்து அவர் உள்ளே இருக்கிறவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் கென்யா அப்படின்னா. யாருன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் பார்க்க வந்துடுற பேசி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்தாங்க. பேசிகிட்டே இருந்தேன். சார் அவங்க அங்கே இருக்கிற போலீஸ் கமிஷனர் உங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்கன்னு. அதுதான் அனில் சமானி. அதாவது மரியாதைக்கு வந்து உறைவிடம், இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இப்போ TTVK தினகரன் அவர் வந்து நான் அவரை பற்றி எந்த நெகட்டிவாக சொல்லவே முடியாது. வெரி ஹம்பிள் மேன், வெரி ஹம்பிள் மேன். அவங்க குரூப்பில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். தே ஆர் நாட் லைக் தட். அவர் என்னை உள்ளே கூட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரீடிங் ப்ரெடிக்ஷன்லாம் படித்தேன். அவர் உடனே தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக நடத்தினார். ஐ வாஸ் அமேஸ்ட் அட் இஸ் ஹியூமிலிட்டி. அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரத்துக்கு குழந்தை பிறந்தது. அந்த ஃபங்க்ஷனில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து இவர் தான் இந்த அஸ்ட்ராலஜர் ஹூ ஹெல்ப் யூ அப்படின்னு. P. Chidambaram கை கொடுத்தாரு. பக்கத்துலேயே மூவ் பண்ணார். இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களையும் பார்த்துருக்கேன், சாமானியர்களையும் பார்க்குறேன். எனக்கு சாமானியர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். காரணம்னா அன்றைக்கி ஒருத்தர் வந்து வந்தார், கல்ல தண்ணியோடு வந்தார். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னாரு. அது வந்து மனதை நிகழ வைத்த சம்பவம். ஓகேவா. இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க வடபழனியில். அந்த அம்மா உயிருக்கு போராடினா ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் நீங்கள் பரிகாரம் பண்ணி அவங்க எந்திரிச்சிட்டாங்க சார், டாக்டர்லாம் ஏதோ சொன்னாங்க, தேங்க்யூ ஸோ மச். இதுவும் பார்த்துருக்கிறேன், அதுவும் பார்த்துருக்கேன். ஆனால் மனதை தொட்ட மனிதர்களில் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சார் நிறைய பேர் இப்படி பாக்குறீங்க இல்லையா, எல்லாருமே கஷ்டத்துக்காக தான் வர்றாங்க ஜோதிடத்துல பாக்குறதுக்கு, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு. அந்த சொல்யூஷன் வந்து எல்லா இடமும் சுத்திட்டு தானே கடைசியா வர்றாங்க. ஏன் அது முதல்ல அது தெரிய வர்றது இல்ல? அதாவது 2 விஷயம் மேடம். சில பேருக்கு கர்மான்றது வந்து திக்கா இருக்கிறதுனால அவங்க வரமாட்டாங்க. இப்போ நம்ம அதனால தான் நான் டிவிலே வந்திருக்கேன், என்கிட்ட வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் கஷ்டத்துக்குலாம் யாரும் பண்றது இல்லை. அனில் சமானி கேம் விளையாடுறாருன்னா அது ஒரு 400-500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்து இவர் நான் சொன்ன மனு சாஹானே வந்து அது ESPN சேனல் வாங்குறத பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து இல்லை நடக்குமா இல்லையா, அதுக்கோசரம் சத்ருசமார் ஹோமெல்லாம் பண்ணாங்க, நானே பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு காம்படிஷன் இருக்கும், பிட்டிங் இருக்கும், அவங்களுக்கு அஸ்ட்ராலஜி வந்து சூப்பர் டூப்பரா தெரியும். அவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம போய் பேசணும்னா சிரிப்பாங்க. அதாவது அவன் பார்த்தா அவங்களே அஸ்ட்ராலஜி என்கிட்ட சொன்னாங்க. இதான் நான் அமெரிக்காவில் இருந்தாலும் சில பேர் பார்க்கணும், எப்படி சார் அந்த ப்ரிடிக்ஷன் கொடுத்தீங்கன்னு. இந்த தோனி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது சொன்னேன், இந்தியா டாஸை ஜெயிச்சுட்டு மேட்சை வின் பண்ணணும். எல்லாரும் சொன்னாங்க மேட்ச் வின் பண்ணது ஓகே, இந்தியா டாஸ் எப்படி வின் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஒன்றும் இல்லை சார், காயின் போட்டு பார்த்தேன் அப்படிதான். அதே போல மற்ற பரிகாரங்கள் ஸ்தலங்களுக்கும் உங்களுடைய பரிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் 3 வித்தியாசங்கள், குமுதத்தில் வர 6 வித்தியாசம் மாதிரி 3 வித்தியாசம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பூஜை, ஹோமம், அபிஷேகம் பண்ணுவோம். இது பேர் புரஸ்சரணம்னு பேர். இது புக்கில் எழுதியிருக்கு. நாங்கள் வந்து வெரி வெரி ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் ப்ரூ காஃபி மக்கள். நாங்கள் ரிஷிங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, ஏன் வந்து பூஜை பண்ணுறீங்க, ஏன் வந்து ரிப்பிட்டேஷனில்? எங்கள்கிட்ட வந்து தொடர்ந்து பண்ணுவோம். 90 days 120 days பண்ணுவோம். முடியாதுன்னா முடியாதுன்னு நிறுத்திடுவோம். 10 நாள் தான் பணம் எடுத்துப்போம், 10 days தான் பணம் எடுத்துப்போம். ரெண்டாவது, அதுக்குள்ளேயே ஏதாவது நடந்துச்சு, நாங்கள் சொன்ன 150 daysக்குள்ளே நடந்துச்சுன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். இப்போ உதாரணத்துக்கு 40 to 50 டே கொடுக்குறாரு, 44th டேனா தான் மீதி காசை கொடுத்துருவோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஷீட் போட்டு எழுதி வச்சுப்போம். இந்த உங்களுடைய பெயர் அந்த டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுட்டு இது கீழே வந்து சங்கல்பம் பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் பேப்பர். அவ்வை சொன்ன மாதிரி சண்டை போடுறவங்ககிட்ட தான் கத்தி முன்னையாக இருக்குன்ற மாதிரி நீட்டாக கூட இல்லை பாருங்கள், குங்குமம் வச்சுருக்காங்க. அதனால இந்த மாதிரி எழுதி ஒத்தத்திற்கு தனியாக போட்டு தான் பண்ணுவோம். எதுவுமே ஜென்ரல் கிடையாது. டெய்லி வந்து மெசேஜ் வரும், நாங்கள் பண்ணோமா இல்லையான்னு மெசேஜ் வரும். இன்னைக்கு காத்தால கூட வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றியை தரும் சுப்பிரமணியனின் விசேஷ ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினை கேட்பதினால் கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கை. தினந்தோறும் கேளுங்கள் கந்த சஷ்டி கவசம், தினமும் மாலை 4:30 மணிக்கு. कृष्ण गोविंद नारायण राम कृष्ण गोविंद नारायण हरे राम कृष्ण गोविंद. இந்தியாவின் ஆத்மா ஆன்மீகம், நமது கலாச்சாரம், சம்பிரதாயம் மற்றும் பாசப்பிணைப்பு, சக்தி, பக்தி, வாழ்க்கையின் மார்க்கதர்சனத்தோடு பக்தி பரவசமடைய தயாராகுங்கள். ஆரம்பமாகிறது பஜன் சாம்ராட் Season 5 அதிவிரைவில் உங்கள் அபிமான ஸ்ரீசங்கராவில். அசோசியேஷன் வித் உடுப்பி ருச்சி ஈஸி டு குக் மிக்ஸஸ் 100% நேச்சுரல். இந்தியாவின் மிகப்பெரிய டைல் ஷோரூம் லக்ஷ்மி செராமிக்ஸ். ஆலம் சீனியர் ஹெவன், Chennai's thoughtfully designed senior friendly homes. Coffee 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 na kanna chubri coffee coffee da. Sri Shankara Matrimony, now at a branch near to you. For registrations and other enquiries, visit Bangalore Corporate Office. Contact 08043000999 or 9980360360. Bengaluru Jayanagar branch 08041467067. Chennai Annanagar 04442690051. Hyderabad 9494930017. வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு விசேஷ நேரலையில் இன்று மாலை 6:30 மணிக்கு இன் அசோசியேஷன் வித் கோவில் நகரமாம் கும்பகோணம் அருகில் எஸ்ஆர் ரியல்டர்ஸ் இன் ஸ்ரீவச்சம் உங்கள் ஓய்வு காலங்கள் இனிமையாகிட ஸ்ரீ டிராவல்ஸ் இன் யூரோப் டு முந்துங்கள். படிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா யூஸ்ஃபுல்லாக இருக்காதா, தொழில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வருமா இல்லை தெரிஞ்சவங்ககிட்டேருந்து வருமா, இந்த மாதிரி ஒரு 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 20-30 பேராமீட்டர் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் அதில் தான் ஃபிட் ஆகும். அதை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையை மாற்ற முடியும். நான் இது எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு ஆள் வந்து என்கிட்ட, நான் வெளியில் போயிட்டுருந்தேன். அப்போ என்ன சொன்னார், இல்லை சார் நான் நீங்கள் வெளில இப்படி பிளாக் பண்ணிட்டேன், இது மாதிரி செருப்பு போட்டுகிட்டு இருந்தேன் நான், அந்த மாதிரி இல்லை செருப்புன்னா நான் காமிக்கிறேன், நான் கிளம்பிட்டேன்றதை சொல்லுவேன். அந்த ஒரு சீரியஸ் இன்டென்ஷன் ஓகேவா. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சொன்னேன், என்கிட்ட கையில் காசு இல்லை, நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எதாவது நல்லது சொல்லுங்கண்ணா. நான் அப்புறம் சொன்னேன், இதுமாதிரி எதுக்கு பொய்யெல்லாம் சொல்லுதுன்னு 108 வாட்டி மகாலட்சுமி பண்ணிவிட்டு உன் நிறையா காசு வரட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ போப்பா உனக்கு வரும்னா. அவனுக்கு அன்றைக்கி யாருக்கிட்ட கடன் கூட கொடுக்காதவங்க 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க. தென் ஹீ வென்ட் ஆன் டு மேக் 300 crores ஃப்ரம் 0 டு ஹீரோ. 300 கோடி. அவங்க கூட இருந்த அஸ்ட்ராலஜர்லாம் அவனை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ராகு தசை உனக்கு ஊற்றிக்கும் மாமே, உன் வாய்க்கும் பேச்சுக்கும் அப்படின்னு. அந்த அவர் என்கிட்ட சொல்லுவார், நான் எவ்வளோ பேர் கொடுத்துருக்கேன் சார், என் லைஃபே வந்து இன்றைக்கி இவ்வளோ தரமட்டமாக இருக்குது. மாதிரி மாற்ற முடியும், நம்பாதீர்கள். அதாவது எது, அதாவது கர்மான்றது ஜெயின கர்மாவை பற்றி படிச்சிருக்கேன், புத்தர் கர்மா, புத்திஸ்ட் கர்மாவை படிச்சிருக்கேன், ஹிந்து படிச்சிருக்கேன். எல்லாம் படிக்காமல் சும்மா கர்மானா அனுபவிச்சுட்டிக்கணும்னா எதுவுமே கிடையாது. கர்மா இஸ் ஈக்குவல் டு மணி, கர்மா இஸ் ஈக்குவல் டு அலைன்மெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் பிளேஸ். அதை நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்மாவை ஜெயிக்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்க வரலாம். சார் சொன்ன மாதிரி வீட்டுக்கு இடத்தை மாற்றுற மாதிரி தொழிலையும் அப்பப்போ இடம் மாற்றணுமா நம்ம? இல்லை மேடம், அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் அந்த இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும். இவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துலையே நாங்கள் இன்னும் ஓட போகிறோம், அது எப்படி முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். நான் சொல்கிறது அது ஒரு குட் எக்ஸாம்பிள். இல்லைனா நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கே வந்து ரீமுகூர்த்தம் போட்டு பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி அந்த இடத்த எப்படி ஒரு ரீசெட் பண்ணுறதுன்னு பண்ணி கொடுப்போம். அப்போ இது இது வந்து ஒரு சின்ன ரெமிடி. இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கி ஒருத்தர் வந்தார், அவர் என்ன பண்ணார், எனக்கு பேர் மாற்றணுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், உங்கள் பேரை ஷான்னு கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், இல்லை சார் நான் போய் கெசட்டில் மாற்றுறேன். நான் சொன்னேன், ஏங்க எவ்வளோங்க கைத்து போட போகிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா. இல்லை சார் ரொம்ப கம்மியாச்சு, முன்னாடி செக்கில் போட்டுருந்தேன், இப்போ தான் ஈலாம் வந்துருச்சு சார், ஒன்றும் இல்லை. பேர் கூப்பிட்றதுலாங்க இம்பார்ட்டண்ட்டு, அதனால் உங்கள் பேரை மாற்றி கூப்பிடுங்க, ஷா அப்படின்னு கூப்பிடுங்கன்னு. எதுக்கு சார்? நான் சொன்னேன், நாதீர் ஷா, ஷான்னா ராஜா, அந்த மாதிரி பாருங்கள் இப்போ ஏ ராஜா வெளில வந்துட்டார், அந்த மாதிரி ராஜா அப்படின்றதான் சான்ஸ்கிரிட் வேர்டு ஷா அப்படின்னு. கூப்பிட்றது தான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ வாட்டி எழுதி பார்த்தீங்க, எவ்வளோ வாட்டி இதை பண்ணிங்க, அதெல்லாம் தேவையே இல்லாத காம்ப்ளிகேஷன். கெசட்டில் வேலை மெனக்கட்டு அங்கே போய் எவ்வளோ வாட்டி கையெழுத்து போடுறீங்க, ஆட்லி இப்போ கையெழுத்தே தேவையில்லை ஓகேவா. அதனால நம்ம ஊரில் ஆப்பிள்காரங்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, அவனுங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓ எல்லா கை நாட்டு பார்ட்டிடா உலகத்துலேயே அப்படின்ட்டு ஃபிங்கர் டச்சுன்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்புறம் மூஞ்சியை வச்சு இப்போ ரெக்கக்னேஷன், எங்கே கையெழுத்து போட போகிறீங்க? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்பிளே கை நாட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பூஜை புனஸ்காரம் நாங்கள் செய்யும் போது ஏதாவது தவறு செய்கிறோமா, இப்போ நம்ம இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குற பரிகாரங்களை ஏதாவது தவறு செய்கிறோமான்னு எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா? அதாவது இறைவன் கருணை கடல். அதாவது திருவாசகத்தில் வந்து அவர் என்ன சொல்லுவார், கடவுளோட அன்பை வந்து வெள்ளமாக வந்து மாணிக்க வாசகர் வந்து பாடியிருக்கார். அதாவது கருணை கடல் சொல்ல கருணை வெள்ளமாக பாடியிருக்கார். அதனால் உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுறீங்கன்றது இம்பார்ட்டண்ட் இல்லை, என்ன கோவிலுக்கு போகிறீங்கன்றது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது, என்ன இம்பேக்ட் உங்கள் லைஃப்பில் இருக்குன்றத பாருங்கள். கோவில், குரு, மந்திரம் எல்லாம் பண்ணுறீங்க இந்தியன்ஸ் தான், அதில் என்ன இம்பேக்ட் இருக்குது? வளர்ச்சி வந்திருக்கா? பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கா? குழந்தை பிறந்திருக்கா? அடுத்த லெவல் நீங்கள் வேலைக்கு போனீங்களா? இல்லை அரசியலில் சக்ஸஸ் ஆனீங்களா? அன்றைக்கி கூட நான் அந்த இதை போய் அந்த ராதாகிருஷ்ணனோட பார்த்தோன்னே அந்த குரூப்லேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த மாதிரி பண்ற நீங்க பண்ற பரிகாரம் இம்பாக்ட் இருக்கான்னு பாருங்க. இம்பாக்ட் இல்லைன்னா ஏன் அதையே திருப்பி திருப்பி பண்ணிருக்கீங்க? செக்கு மாடு மாதிரி ஏன் பண்றீங்க? அதனால தான் சொல்றேன், ஏமாந்து போகாதீங்க. அன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்தாங்க, நான் சொல்றேன் அங்கே போய் இங்கே போ எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லுவாங்க, சரியா போகாது அப்படின்னு. பரிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பரிகாரங்கள் வருட கணக்காக பண்ண வேண்டும், சிலது மாத கணக்காக பண்ண வேண்டும், சிலதுனா வாரம், சிலதுனா நாளில் பண்ண சரியா போயிடும். காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் வருட கணக்காக பண்ணணும். ஒரு அம்மா வந்தாங்க 1962 வர ஸ்கூல். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட் செட்டிலே ஆகலை. நான் சொன்னேன் நாகர் பூஜை பண்ணிகிட்டே வாங்க, எவ்வளோ 3-4 வருஷம் பண்ண வேண்டியது, பண்ணிகிட்டே வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் செட்டில் ஆகி ஃபாரின் போயிட்டார், அவங்க பையன் செட்டில் ஆகி ஃபாரின் போயிட்டான். இந்த அம்மாவையும் என்கிட்ட நாகரை திருப்பி நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிவிடுங்க, நான் துபாய் போகிற சரி, இனிமேல் நான் பரிகாரமே தேவையில்லை. அதான் பரிகாரம். என்ன இம்பாக்ட் நடக்குதுன்னு பாருங்கள். கண்ணாமனான்னு செலவழித்து அந்த வில்லேஜ் அஸ்ட்ராலஜர் சொல்கிறான், இந்த வில்லேஜ் அஸ்ட்ராலஜர் சொல்கிறான்ல போவே போகாதீங்க. படிக்காத பசங்க அவங்களுக்கு நான் சிஃபியில் எக்ஸாம் வச்சேன், cifi.com எக்ஸாம் வச்சேன். நிறைய பேர் அது எழுதுறதுக்கே பயம், ஏன்னா அஸ்ட்ராலஜி பற்றி தெரியல. அதனால் நீங்கள் கை தேர்ந்தவங்ககிட்ட போங்க. இப்போ இந்த சேனலில் நிறைய பேர் வராங்க இல்லையா, அவங்ககிட்டயே போங்க. எங்கிட்ட தான் வரணும் அவசியம் இல்லை, ஆனால் எங்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் கிடைக்கும். உங்களை கண்டிப்பாக நல்ல விதமாக நடத்துவோம். அவர் கணக்காக வீட்டெலாம் பண்ணவே மாட்டோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்கும், அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம், ஒரு நேயர் பார்த்துலாம் சார். வணக்கம் தயசங்கரா, பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, நீங்க தொடர்ந்து இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, அவங்க வேற யார்ட்டையும் பேசிட்டு. இப்ப 2018ஆம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது, முக்கியமா நாட்டுக்கு எப்படி இருக்க போகுது? இந்தியாவுக்கு வந்து சூப்பர் டூப்பரா இருக்க போகுது. அதாவது தஜிகா சார்ட்டுன்னு ஒரு சார்ட் இருக்கு. அந்த சார்ட்டெல்லாம் நான் காமிக்க விரும்பல, ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவன் இவனை பார்க்குறான், இவன் அவனை பார்க்குறான், அந்த தோஷம் இந்த தோஷம் பேசி பேசி எல்லாருக்கும் அப்பா கழுத்தில் ரத்தம் வருது, அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க. அதனால நான் பேசல. தஜிகா சார்ட் நான் பலனை மட்டும் சொல்கிறேன். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நியூ உயர்வை நடக்கும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வில் ஹேவ் அ க்ரோத். ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் கம்மியாக இருக்கும். மோடி வந்து அந்த டிஜிட்டைசேஷன் ப்ரோக்ராம்ன்றது இன்னொரு அடுத்த லெவலுக்கு வந்து போகும். அதே மாதிரி இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பெரிய லெவலில் வந்து போகும். அதே மாதிரி பிட்காயின்ஸ், அதாவது கிரிப்டோ கரன்சி வந்து இன்னும் பெரிய லெவலில் போகும். அதனால் இது வந்து த ஏஜ் ஆஃப் ஃபைனான்ஸ். இந்தியாவோட வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்கும். 7-8% இருக்கும். இப்போ வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து முதலீடு வந்து செய்வாங்க. ஸோ அதனால் இப்போ சுனாமி வராது. அப்பா இது நான் எப்போ பார்த்தாலும் பேச வேண்டியதாக இருக்கு. சுனாமி வருமா, இந்தியா பாகிஸ்தான் வருமா, டெய்லி தான் வந்துன்னு இருக்கு. அவன் போனீங்கன்னா அவன் சுட்டுக்கிறான். அதனால் இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக நவாஸ் ஷெரீஃபை போட்டுருவாங்க பாகிஸ்தானில், கண்டிப்பாக போட போகிறாங்க. அதுக்கு தான் அது ப்ரிப்பரேஷன் தான் அதுக்கு நடந்துட்டுருக்கு. அதனால் இந்தியாவுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். மழை, அதாவது அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்கள நான் அவங்கள கையெடுத்து கும்புறேன். அக்ரிகல்ச்சர் வெரி டிஃபிகல்ட் தசாபுக்தி அக்ரிகல்ச்சருக்கு. ஆனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் கவர்மெண்ட் உதவி கேளுங்க, எல்லாம் கேளுங்க. ஆனால் கிரக நிலைப்படி அக்ரிகல்ச்சருக்கு சரியில்லை. அதனால தான் தண்ணி இல்லை, மானியம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. உங்களை கையெழுத்துக்கு முறை சூசைட் மட்டும் பண்ணிக்காதீங்க. உங்கள் பசங்களை படிக்க வைங்க, அவங்கள வெளியில் அனுப்ப. இந்தியாவுக்கு அக்ரிகல்ச்சர் கிரக நிலை சரியில்லை. ஆரஸ்கோப்பை குறிக்கும் போதே வேற விதமாக குறிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஐடி அடைஞ்ச வளர்ச்சி அக்ரிகல்ச்சர் அடைஞ்சிருக்கலாம் இல்லையா, மேனுஃபேக்சரிங்கில் பாதியாவது அடைஞ்சிருக்கலாம் இல்லையா. அதனால் மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த இந்தியாவோட ஆரஸ்கோப்பை மாற்றணும்னா இந்தியாவோட கேபிட்டலை மாற்றணும், ஆரஸ்கோப் அதெல்லாம் இப்போ நடக்கிற காரியம் இல்லை. அதனால் உங்கள் நலத்துக்கு சொல்கிறேன், இந்தியா சுபிக்ஷமான நிலை ஏற்படும். அதே மாதிரி மழை ஓரளவு இந்த வாட்டி மான்சூன் நல்லாவே இருக்கும். ஸோ மக்கள் யாரும் அவங்களுடைய பலன்படி பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ சனி பெயர்ந்திருக்கனால நிறைய பேர் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் பயம் இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஜென்ரலாக இந்தியாவுக்கு வந்து வயசானவங்க வந்து இப்போ அது ஜென் நெக்ஸ்ட் அதை தான் பார்த்தாலே தெரியுது. அது ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. இந்தியா எக்கானமி அசுர வளர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி சனி மகரத்துக்கு போகும்போது இந்தியா வில் பீக். இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் வில் கோ டு another லெவல். அதனால் இட் இஸ் அ பாசிட்டிவ் டைம். நம்மளுக்கு சந்திர தசை தான் நடக்குது. சந்திரன் சொந்த வீட்டில் தான் இருக்குது, ஆயில்யத்தில் தான் இருக்குது. இந்தியாவுக்கே ஆயில்ய தோஷம் பண்ண முடியுமா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், படிக்காதவங்ககிட்ட போகாதீங்க, தெரியாதவங்ககிட்ட போகாதீங்க, சும்மா அஸ்ட்ராலஜி காம்பினேஷன் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறவங்ககிட்ட போகாதீங்க. ரெமிடி இருந்தால் போங்க, அப்பதான் உங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி விரதங்கள் நிறைய பேர் இறைவனுக்காக இருக்கிறோம் இல்லையா, சோ எந்த மாதிரி விரதங்கள் இருந்தால் அதோட இம்பாக்ட் கரெக்டா இருக்கும்? அதாவது அன்னைக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் என்ன பரிகாரம், நான் சொன்னேன் மௌனம் லங்கனம் அப்படின்ட்டேன். அவங்க என்ன கேட்டாங்க, என்ன சொன்னேன் பேசாம இருங்க, சாப்பிடாம இருங்க. ஏன் சாப்பிடாம இருக்கீங்கன்னு, அப்பதாங்க ஸ்ட்ரென்த் கம்மியாகி நீங்க யார்கிட்டையும் சண்டை போட மாட்டீங்க. விரதங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்கள் அன்றைக்கி ஒரு அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா வந்து அவர் வந்து இந்த இந்த அஸ்ட்ராலஜி புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணுவார். அந்த அம்மா கரெக்டாக திரையோதசி அன்னைக்கு, அதாவது நான் சொல்கிறது வந்து பிரதோஷம் அன்னைக்கு சாப்பிடாமல் கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரதோஷத்துக்கு தான் கரெக்டாக நடக்கும். ஸோ விரதங்கள் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் மௌனம், லங்கனம் ஒரு பெரிய விரதம். அதே மாதிரி பிடிச்சதை விடுறதே ஒரு இம்பார்ட்டன்ட் ரெமிடி. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும் அப்படின்னா விட்டுருங்க, வெங்காயம் பிடிக்கும் விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன பிரச்சனையாக இருந்தால் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஹேர் ஸ்டைல்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெமிடி. நம்ம ஊரில் மொட்டை போடுறது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணோட லைஃப் சேஞ்ச் ஆக போகுதுன்னா ஹேர் ஸ்டைல் வந்து மாறும். நான் நிறையா பேருங்களை பார்த்துருக்கேன், கல்யாணம் ஆக போகுது, இம்பார்ட்டன்ட் டிரான்சிஷன் இருக்க போது உடனே அவங்க ஹேர் ஸ்டைல் மாறும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு வந்து புது ட்ரெஸ்ஸு நம்ம ஊரில் எடுத்து கொடுக்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ரெமிடி. காரணம் என்னென்னா சிச்சுவேஷன் வில் கெட் பெட்டர். அதனால் இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன ரெமிடி இருக்குது. சின்ன பிரச்சனையாக இருந்தால் சின்ன ரெமிடி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தப்பு இருக்குது. சார், இதெல்லாம் நீங்கள் ஒரு புக்காக போட்டிருக்கீங்களா? இந்த புக்ஸுக்கு பேர் என்ன, எங்கே வாங்கலாம், எப்படி கிடைக்கும்? இந்த புக்கு வந்து எங்கிட்ட கிடைக்கும். நீங்கள் என் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணிங்கன்னா கிடைக்கும். நான் இன்றைக்கி அந்த புக்கை எடுத்துகிட்டு வரல. நீங்கள் கண்டிப்பாக, நீங்கள் சில பேர் அஸ்ட்ராலஜிலாம் கற்றுக்கணும்னு இருப்பாங்க. எங்ககிட்ட அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம்லாம் ஒரு 1 year வந்த மாதிரி தான் கற்றுருவோம். சும்மா இந்த இந்த ஒர்க் ஷாப் அந்த ஒர்க் ஷாப் மாதிரிலாம் நாங்கள் கற்றுத்தர மாட்டோம். ஸோ அந்த புக்கோட பேர் சொல்லிடுங்க சார். பரிகாரங்களும் ஜோதிட சூக்ஷமங்க, அது நாடி பரிகாரங்கள்னு இருக்குது. அப்புறம் மேட்சிங் இருக்குது பாருங்கள். மேட்சிங் வந்து நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள், ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள், மேட்சிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 ஹாரோஸ்கோப் போட்டு, எப்படி வந்து ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனி ரெண்டும் கால்குலேஷன் போட்டு தான் போடுவோம். இப்படி தான் கொடுப்போம் உங்ககிட்ட பேப்பர். இதை பாருங்கள், அவுபாசனத்துக்கு வந்து நாங்கள் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ அவுபாசன ஹோமம், டெய்லி ஹோமம் பண்ணுறவங்களோட பேர் எழுதி அவங்க என்ன தேவதா பண்ணி என்ன ப்ராப்ளத்துக்கு பண்ணுன்றது எழுதுவோம். இந்த மாதிரி வச்சுருக்கோம், ரெக்கார்டெலாம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் எழுதி கொடுப்போம், எல்லா ப்ரிடிக்ஷனும் எழுதி கொடுப்போம். அதனால் டோன்ட் வரி. அதே மாதிரி ப்ராப்ளம் ஐயோ தலைக்கு மீற போச்சு, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு ரெடியாக இருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இல்லை நான் அப்படியே தான் இருக்கணும், அப்படியே சொல்யூஷன் கொடுங்கன்னா அது எப்படி முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள். மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு முக்கியமா சார்? ஆமாம், அது குரு பார்வை கோடி நன்மை அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் அங்கே இங்கே ஓடவே வேண்டாம். வீட்டிலே ஒரு குரு பிக்சரை போட்டு ஏற்றுங்க. எங்களை பொறுத்த மட்டும் பரிகாரம் வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். எதுக்கு தேவையில்லாமல் அங்கே எங்கே ஓடுறது? சின்ன பரிகாரம் உங்களுக்கு தெரியலையா, வீட்டுக்குள்ளேயே பண்ணுங்கள், வீட்டுக்கே குரு போடுங்க. இது சில பேரால் முடியாது. சில பேருக்கு பணம் தனவந்தனா இருக்க மாட்டாங்க, சில பேர் தனவந்தனா இருப்பாங்க. அவங்க இப்போ எல்லா இதுக்கும் போவாங்க, எல்லா ஜீவ சமாதிக்கும் போவாங்க, போகலாம். அவங்களுக்கு வந்து டிவைன் கைடன்ஸ் நல்லாயிருக்கும், குரு நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு மீன் நல்லாயிருக்கும், குரு உச்சம்னா ஜீவ சமாதிக்கு நிறையா போவாங்க. ஸோ அதை அதுவும் ஒரு முறை தான். பட் அது குரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பரிகாரம் இருக்காங்க. இப்போ மார்ஸ், இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் மார்ஸ் தசை, உடனே நான் என்ன பண்ணிவிடுவேன், ஆகுனா கிரவுண்டுக்கு ஓடி போயிடுவேன், ஜிம்முக்கு ஓடி போயிடுவேன், போனாலே லைஃப் மாறிடும். ஓகேவா? எந்த தசாபுக்திக்கு எங்கே போகணுன்னு இருக்குது. இப்போ ராகு தசைன்னா நான் ஒரு அம்மாவுக்கு பண்ணேன், ஸ்னேக் பார்க் போயிட்டு அந்த அம்மாவுக்கு ஸ்னேக் தோலியும் வாங்கி கொடுத்தேன். அந்த அம்மாவுக்கு பயங்கர பணம் 5-6 லட்சம் வந்துடுச்சு. அதனால் என்ன பரிகாரம் எதுக்கு பண்ணணுன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். நான் ரொம்ப நேரமாக பேசின்னு இருக்கேன், அதனால் அவங்களும் சிக்னல் பண்ணினே இருக்காங்க, ஏங்க ப்ரோக்ராம் முடிய போது சீக்கிரமாக ஷட் டவுன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்ற மாதிரி, நீங்கள் இந்த கலை வெற்றி பெற்றால் இந்த நாடு வெற்றி பெற்ற மாதிரி. ஏன்னா நம்ம ஊரில் தான் ஜோசிய சாஸ்திரத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. நிச்சயமாக சார், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமே மக்களுக்கு போய் சேர்ந்தடையுது, ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு சொல்கிறீங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. நான் யதார்த்தமாக பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அதாவது மனசில் எதுவும் உள்ளென்று வைத்து புறமொன்று பேசார் உறவு கரவாமை வேண்டும்னு வள்ளலார் பாடியிருக்காரு, அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மறந்துருப்பீங்க, சாரை பார்க்கணும், சார்கிட்ட நிறைய பேசணும், உங்களுடைய பிரச்சனை எல்லாம் செட்டை கொட்டிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அவருடைய இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அந்த நம்பர் 8300874395, இன்னொரு இலக்கம் 9080737520. இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு சார் ஒரு முறை வந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களும் விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம்.